வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10 4 4வது கணக்கு பார்க்க போகிறோம். வகையிடுக. எக்ஸின் அடுக்கு ஒய் ஈக்குவல் டு ஒய்யின் அடுக்கு எக்ஸ். பாருங்கள், பார்க்குறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அடுக்குலையும் எக்ஸு, அடிமானத்தில் ஒய், இங்கே அடிமானத்தில் ஒய், அடுக்கில் எக்ஸ், அப்படியே மாறி மாறி ரெண்டுமே சார்புகள். அப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா மடக்கை தான் நம்ம பயன்படுத்தணும், லாக் எடுக்கணும். பாருங்கள், கொடுத்துருந்த இடத்து அப்படி எழுதிட்டோம், ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். அப்போது எப்படி வரும் பாருங்கள், லாக் ஆஃப் எக்ஸு அடுக்கு ஒய். அதேமாதிரி இங்கேயும் லாக் எடுக்கணும், லாக் ஒய் அடுக்கு எக்ஸு. இப்போ பாருங்கள், இந்த லாக் ஃபார்முலா மடக்கை விதியை பயன்படுத்தி இந்த அடுக்கில் இருக்க நம்ம என்ன செய்யலாம், முன்னால் கொண்டு வந்து எழுதலாம். அதே மாதிரி இந்த அடுக்கில் இருக்க ஒய்யை நம்ம முன்னால் கொண்டு வரலாம். அப்போ ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த அடுக்கில் இருக்க எக்ஸை முன்னால் கொண்டு வரலாம், எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய், எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய். இப்போ தான் நம்ம வகையீடு செய்ய போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட. இந்த இடத்துல பாருங்கள், ஒய் ஒன்று லாக் எக்ஸ் ஒன்று, ஆனால் பெருக்கல் இருக்குது. அப்போ பெருக்கல் இருந்துச்சுன்னா யூவி, இந்த ஃபார்முலா யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், வி யூ டேஷ். சரியா? இப்போ பாருங்கள், இந்த பக்கம் யூன்றது என்னது? ஒய். அப்போது ஒய்யை நம்ம அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை அப்படியே வச்சுக்கணும். லாக் எக்ஸை நம்ம வகையீடு செஞ்சோம்னா 1/x, 1/x ப்ளஸ். இப்போ பாருங்கள், வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும், வின்றது என்னது? லாக் எக்ஸு. லாக் எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கணும், யூவை வகையீடு செய்யணும். இங்கே யூன்றது என்னது? ஒய்யே. ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் என்ன வரும்? dy/dx ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், தட் சேம், இங்கேயும் அதே தான், எக்ஸு லாக் ஒய் இது ரெண்டு பெருக்கல் இருக்குது. அப்போ இந்த யூவி தான், ஆனால் இங்கே யூக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸு. எதுக்கு பதிலாக? விக்கு பதிலாக லாக் ஒய். அப்போ யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும், யூன்றது என்னது? எக்ஸு. எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கணும், வியை நம்ம வகையீடு செய்யணும், வின்றது என்னது? லாக் ஒய். லாக் ஒய்யை வகையீடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1/y. திரும்ப இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு முடிஞ்சிடும், இங்கே ஒய் இருக்குது. அப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது நமக்கு இங்கே என்ன வரும்? dy/dx ப்ளஸ். இப்போ தான் இந்த ப்ளஸ்க்கு வரும். இப்போ வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும், வின்றது என்னது? லாக் ஒய். லாக் ஒய்யை நம்ம அப்படியே வச்சுக்கணும், எக்ஸு. எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா என்ன வரும்? 1. சரியா? இப்போ பாருங்கள், இதை அப்படியே பெருக்குவோம், என்ன வரும் பாருங்கள்? ஓர் ஒய்யா ஒய். அப்போ 1/y/xு ப்ளஸ் லாக் எக்ஸு இன்ட்டு dy/dx. இதை பெருக்குவோம், பெருக்குனா என்ன வரும்? x/y இன்ட்டு dy/dx. லாக் ஒய்யும் 1 பெருக்கணும்னா லாக் ஒய். சரியா? இப்போ பாருங்கள், இந்த dy/dx தான் நமக்கு வேணும். dy/dx இருக்கலாம் ஒரு சைடு, மற்றலாம் ஒரு சைடு, கொண்டு போயிடுவோமா? பாருங்கள், டி இந்த இது லாக் எக்ஸு இன்ட்டு dy/dx, இதை இடது பக்கம் கொண்டு வரும், மைனஸ் xy இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு, இங்கே லாக் ஒய் இருக்குது, லாக் ஒய். இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரும், என்ன மாறும்? இங்கே ப்ளஸ் y/x, இங்கே வந்துச்சுன்னா -y/x. சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், நம்ம இதிலேருந்து dy/dx-ஐ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். dy/dx-ஐ வெளியே எடுத்துட்டோம், அப்போ இங்கே என்ன இருக்குது? லாக் எக்ஸ் மட்டும் வரும், இந்த மைனஸ் அப்படியே வந்துருச்சு. இந்த dy/dx-ஐ வெளியே எடுத்தோம்னா அந்த இடத்துல என்ன வரும்? x/y மட்டும் வரும் ஈக்குவல் டு, இங்கே பகுதியில் எதுவுமே இல்லை, 1 இருக்கிற அர்த்தம். குறுக்கு பெருக்கில் எடுத்துருவோமா? 1/x-ஐயும் பெருக்குனா எக்ஸு, குறுக்க பெருக்க போகிறோம். எக்ஸையும் லாக் ஒய்யும் பெருக்குனா எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் மைனஸ் 1/y-ஐயும் பெருக்குனா ஒய். சரியா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஒரு குறுக்கு பெருக்கில் எடுத்துவிடுவோம். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கணக்கு புரியணும். இங்கே பாருங்கள், இங்கே பகுதியில் எதுவுமே இல்லை, 1. குறுக்கு பெருக்கு எடுக்குமா? 1/y-ஐயும் பெருக்குனா ஒய், ஒய்யவும் லாக் எக்ஸையும் பெருக்கணும்னா ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் 1/x-ஐயும் பெருக்குனா எக்ஸ் ஈக்குவல் டு, இது எந்த மாற்றமும் இல்லை, எக்ஸு லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸு. இப்போ பாருங்கள், நமக்கு dy/dx-ஆக வேணும், dy/dx ஈக்குவல் டு, பாருங்கள் இது அப்படியே இருக்குது, என்ன இருக்குது? எக்ஸு லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸு.
பாருங்கள் இது அப்படி இந்த பக்கம் தான் வகுத்தில் மாறுமா, டிவி பை டிஎக்ஸும் இந்த ப்ராக்கெட் பெருக்கல் இருக்குது, அப்போ இந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தில் மாறும். அப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஒய்யு லாக் எக்ஸு மைனஸ் எக்ஸு பை ஒய் பாருங்கள், இது இந்த பக்கம் தான் வகுத்தில் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம், ரெண்டு பின்னும் எப்படி இருக்குது வகுத்தில் இருக்குது, அப்போ அதை பெருக்கலாம் மாதிரி என்ன செய்யும் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸு இன்ட்டு இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாற்றிட்டோம். இப்போ இதை தலைகளை மாற்றணும், தலைகளை மாத்திரம் என்ன வரும், ஒய் பை ஒய் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸு. சொல்ல புரியுதா பாருங்கள், முதல் பின்னத்தை அப்படியே வச்சுட்டோம், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாற்றிட்டோம், அதனால் இந்த கீழே இருக்க ரெண்டாவது பின்னத்தை தலைகளை மாற்றிட்டோம். இதை பெருக்கி எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் முடிஞ்சுது. தேர்ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் இது ரெண்டையும் பெருக்கிறோம், அப்படியே எழுத வேண்டியதான். ஒய் இன்ட்டு இந்த ஒய் தானே சின்னது தானே, இது முன்னால் எழுதிடுவோம், ஒய் இன்ட்டு எக்ஸ் லாக் ஒய் மைனஸ் ஒய் பை இது ரெண்டையும் பெருக்கிடுவோம், என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு ஒய் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். சரியா, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், வகையீடு செஞ்சு வரக்கூடிய ஆன்சர், அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.